हेलो डियर स्टूडेंट्स, वेलकम टू मैथमेटिक्स एजुकेशन इन तमिल। இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 12th மேக்ஸ் எக்சர்சைஸ் நம்பர் 4.5 ல थर्ड சம் பார்க்கறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப், சோ மதிப்பு கண்டுபிடிக்கணும். சோ அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 அப்படினு கொடுத்திருக்காங்க. ரொம்ப சிம்பிள். 1 தீட்டா கொடுத்திருந்தாங்க, அதாவது ஆங்கிள் கொடுத்திருந்தாங்க, கோணம் கொடுத்திருந்தாங்கனாக்கா நீங்க மதிப்புக்கு வேல்யூ கண்டுபிடிங்க. சோ வேல்யூ கொடுத்திருந்தாங்க அப்படினாக்கா நீங்க கோணம் கண்டுபிடிங்க, அதாவது தீட்டா கண்டுபிடிங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதுல இன்டர்னல் சப்டிவிஷன், உள்ள இருக்க கூடிய ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ட பார்க்கறோம். அது உள்ள இருக்க என்ன வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வெளியில இருக்கிற இந்த ரெண்டு வேல்யூஸையும் எழுதிக்கலாம். sin இன்வர்ஸ் ஆஃப் √3/2. sin இன்வர்ஸ் எப்ப √3/2 இருக்கும் அப்படிን கேட்டிங்கனா sin வந்து 60 டிகிரில √3/2 வரும். 60 डिग्री அப்படிங்கறத பை பை 3 அப்படினு எழுதலாம். 60 டிகிரின்றத நம்ம பை பை 3 னு எழுதலாம். சோ நல்லா கவனிக்கணும். sin இன்வர்ஸ் வந்து √3/2 னு கொடுத்திருக்காங்க. sin எப்போ √3/2 ஆ இருக்கும்னா 60 டிகிரில 60 டிகிரிய நான் பை பை 3 னு எழுதி இருக்கேன். cos பை பை 3 ஓட வேல்யூ என்னவோ அதை எழுத போறோம். cos பை பை 3 க்கு என்ன வேல்யூவா இருக்கும்? cos பை பை 3 ன்றது cos 60 டிகிரி. cos 60 டிகிரில என்ன வேல்யூ இருக்கும்? 1/2 ஆ இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2. sin எப்போ 1/2 ஆ இருக்கும்? 30 டிகிரி. 30 டிகிரி எப்படி எழுதலாம்? பை பை 6 னு எழுதலாம். சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சோ இதுலயே செகண்ட் சம் கொடுத்திருக்காங்க. செகண்ட் சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா cot sin இன்வர்ஸ் ஆஃப் 3/5 + sin இன்வர்ஸ் ஆஃப் 4/5 னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு sin இன்வர்ஸ்ன்ற ஃபார்முலா இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க பெருசாவும் போடலாம் இல்ல ரொம்ப ஷார்ட்டாவும் போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், காசா மாத்திக்கலாம். சோ ஆக்சுவலா நான் இதை வந்து இந்த வேல்யூவை காசா மாத்துறேன். சோ sin வந்து 4/5 இருக்கு, sin இன்வர்ஸ் வந்து 4/5 இருக்கு. சோ ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ட்ரையாங்கிள் இங்க இருந்து பாக்குறேன். இங்க இருந்து பார்க்கும்போது 4/5னா 4 இங்க 5 இங்க, sin வந்து இதையும் இதையும் கம்பேர் பண்ணும். இந்த ரெண்டு பக்கத்தை எடுத்துக்கோ. சோ இத கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட வேல்யூ 3. நான் டைரக்டா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணாமே இந்த வேல்யூ 3 அப்படினு சொல்லிட்டேன். ஏன்னா மோஸ்டா 3 4 5ன்றது ட்ரையாங்கிளோட பேசிக் ரேஷியோ, அதனால 3ன்றது வந்துரும்ன்றத நான் போட்டுட்டேன். இப்போ காஸ் வந்து 3/5 னு எடுத்துக்கும். அப்போ காஸ் இன்வர்ஸ் வந்து 3/5 னு நம்ம இந்த இடத்துல மாத்திக்கலாம். சைன் இன்வர்ஸ் 4/5 க்கு பதிலா காஸ் இன்வர்ஸ் 3/5 னு நம்ம மாத்திக்கலாம். சோ மாத்திட்டோம் அப்படினா காட் சைன் இன்வர்ஸ் 3/5 + காஸ் இன்வர்ஸ் 3/5 அப்படினு கிடைக்கும். சோ sin x நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். sin இன்வர்ஸ் ஆஃப் x + cos இன்வர்ஸ் ஆஃப் x π/2. இதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரியும். இதே மெத்தட்ல தான் இது இருக்கு. sin இன்வர்ஸ் ஆஃப் x + cos இன்வர்ஸ் ஆஃப் xன்ற மாதிரி இருக்கு. அப்ப இதுக்கு பதிலா நாம என்ன எழுதிக்கலாம்னா cot π/2 னு எழுதிக்கலாம். equal to cot π/2 னு எழுதிக்கலாம். சோ cot π/2 cot 90 டிகிரியோட வேல்யூ என்ன? π/2 னா 90 டிகிரி. cot சோ cot 90 டிகிரியோட வேல்யூ 0. ஓகே, இப்போ நம்ம 3rdல 3rd சம் பார்க்கறோம். 3rd ரோம் லெட்டர் பார்க்கறோம். சோ tan of sin inverse of 3/5 + cot inverse of 3/2 அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணப் போறேன், வெளியில tan இருக்கு. சோ tan-ஐ கேன்சல் பண்ற மாதிரியான விஷயம் வேணும்னா tan தான் வேணும். அது கொண்டு வரதுக்கு நான் ரெண்டு தீமே டேனா மாத்தி சம்மை சால்வ் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 னு கொடுத்திருக்காங்க. சோ சைன் இன்வர்ஸ் 3/5 அப்படின்றத நான் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறேன். சோ ஒரு ட்ரையாங்கிள் வரையிக்கலாம் இங்க. சோ சைன் 3/5 அப்படின்றத நான் இங்க என்ன பண்ண போறேன், இங்க இருந்து பாக்குறேன். சைன் வந்து இங்க 3 இங்க 5. 3/5ன்றதை இப்ப எழுதிக்கிறோம். இந்த இடத்துல 4 வரும் நமக்கே தெரியும். சோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம 3 4 5ன்றது எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ 3 4 5 வரும்ன்றத நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ அடுத்து தான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இந்த வேல்யூஸ tan அப்படியே எழுதிக்கிறேன். சோ sin இன்வர்ஸ் ஆஃப் 3/5 அப்படிங்கிறதுக்கு பதிலா இதுல tan பார்க்கறேன். tan வந்து இதுவும் இதுவும், சோ 3/4 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 னு எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் பிளஸ் cot இன்வர்ஸ் ஆஃப் 3/2 அப்படிங்கறத ரெசிப்ரோக்கல் பண்ணி tan இன்வர்ஸ் ஆஃப் 2/3 அப்படி நான் எழுதிக்கிறேன். சோ அடுத்து தான் நெக்ஸ்ட் இங்க tan இன்வர்ஸ் ஆஃப் x tan இன்வர்ஸ் ஆஃப் y அப்படிங்கற ஃபார்முலாக்கு வந்திருக்கு. சோ நமக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, tan இன்வர்ஸ் ஆஃப் x + tan இன்வர்ஸ் ஆஃப் y. சோ இந்த ஃபார்முலாக்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படினு கேட்டிங்கனாக்கா tan இன்வர்ஸ் ஆஃப் x + y 1 - xy. இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாட்ல இங்க x y ன்ற இடத்துல உள்ள வேல்யூஸ் நம்ம எழுதிக்கலாம், வெளியில tan இன்வர்ஸ் வெச்சுக்கலாம். சோ அப்போ
tan of tan inverse xy பதிலா இந்த ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்கறோம் இது x இது yன்ற மாதிரி சோ இங்க 3 by 4 plus 2 by 3 divided by 1 minus 3 by 4 into 2 by 3 அப்படி நான் எழுதிக்கிறேன் x plus y divided by 1 minus x into y அப்படின்ற மாதிரி சோ அடுத்து தான் நெக்ஸ்ட் சோ tan of tan inverse இப்போ இது LCM எடுத்து சால்வ் பண்ணலாம் LCM எடுத்து சால்வ் பண்ணீங்கனா cross multiply பண்ணிக்கிறேன் 3 3 = 9 and 4 2s are 8 plus 8 divided by 4 3s are 12 அப்படினு எழுதிக்கிறேன் அதே மாதிரி கீழ பாத்தீங்கன்னாக்கா 3 4s are 12 சோ இந்த இடத்துல 12 இருக்கு இத இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணோம்னா 12 into 1 12 minus 3 2s are 6 divided by கீழ 12 சோ இப்போ 12 12 ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம் இப்போ இத ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணீங்கனா நமக்கு tan inverse போயிடுச்சுனாக்கா 9 plus 8 ஆட் பண்ணீங்கனா 17 வரும் divided by 12 ல 6 மைனஸ் பண்ணிட்டோம்னா 6 னு வரும் 17 by 6 அப்படிங்கறது நமக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू